வரும் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கோர்ட்ல ஜட்ஜு பதினைந்து வருடங்கள் ஆயுள் தண்டனை ஏன்னா நீ செய்த குற்றங்களுக்கு எந்த ஒரு சாட்சியுமே இல்ல அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அத கேட்ட பொதுமக்கள் எல்லோரும் ஆரவாரப்படுறாங்க பாதிக்கப்பட்டவங்க அழுகுறாங்க துடிக்கிறாங்க நோ இவனுக்கு பதினஞ்சு வருஷம்லாம் பத்தாது இவனுக்கு பெரிய தண்டனையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவாரப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அப்படியே பின்னாடியே போறான் தண்டனை பெற பெற்ற குற்றவாளி ஒரு சைக்கோ கில்லராங்க அவன் இதுவரைக்கும் பல கொலை பண்ணியிருக்கான் அவன் கொலை பண்ணதுக்கு எந்த ஒரு சாட்சியுமே இல்லைன்ட்டு ஜட்ஜி இது மாதிரி தீர்ப்பை கொடுத்துருக்காரு இந்த தீர்ப்பை கேட்டு யாருக்குமே வந்து உடன்பாடு இல்ல நான் இங்க இருக்க பல பேர் வீட்டில இருக்க ஒவ்வொருத்தரையும் இந்த சைக்கோ கில்லர் கொன்னு இருக்கான் இந்த தீர்ப்பை கேட்டு நம்ம படத்தோட நாயகி இவ இப்ப சின்ன குழந்தையா இருக்கா அது அவளுக்கு உடன்பாடு இல்ல அழுக வருது போய் உக்காந்து சைலண்டா கண்ல இருந்து கண்ணீர் மட்டும் வருது அவங்க அப்பாவோட எஃப்எம் ரேடியோ மட்டும் கையில வச்சுக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவளோட பாஸ்ட்டை பத்தி காட்டுறாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு அவங்க அப்பாவோட பர்த்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு வந்து இறங்க ஒரு டாக்ஸில அந்த சமயத்துல ஒருத்தன் டாக்ஸில உள்ள போக போறான் அவன் போறவன் டக்குனு அப்பா மேல ஏறி அவன் பட்டுல போயிடுறான் பட் இவர் கழுத்துல எதையோ குத்திட்டு போயிடுறாங்க அதே இடத்துல அவருக்கு ரத்தம் கொட்டுறத அதுக்கப்புறம் தான் நோட் பண்றாரு அவரு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு அவரு குழந்தைய எழுப்பணும்னு ட்ரை பண்ணும் போது அவரோட உயிர் போயிருது விடிஞ்சு பார்த்தா அந்த குழந்தை இறந்து போன தன்னோட அப்பாவுக்கு தொப்பி எல்லாம் போட்டுவிட்டு அவர் பர்த்டே கொண்டாடிட்டு இருப்பா பாரு அதை பார்க்கும் போது ஒரு நிமிஷம் மனசே உடைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு மனசை உரைய வைக்கிற சீன் ஏன்னா அவளுக்கு அம்மாவும் கிடையாது அம்மா வந்து வேற ஒருத்தன் கூட அவளோட வாழ்க்கையை தொடர போயிருப்பா சோ அதனால அவ தனிப்பட்ட மரமா நின்னுட்டு இருக்கா மாமா தான் அவளை எடுத்து வளர்த்திட்டு இருக்காரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கைது ரிலீஸ் ஆகி வெளியில வராங்க அவன வர யாருமே கிடையாது திடீர்னு அவன் தலையில யாரோ கேக்க விட்டு அடிக்கிறாங்க திரும்பி பார்த்தவ யார் நீங்க எதுக்காக என்ன இப்படி வரவே இருக்குதுங்க அப்படின்னு கேக்குறான் ஒண்ணும் இல்ல இவ்வளவு சீக்கிரமா வெளியில வந்துட்டு வெளியில இருக்க வேண்டியவனே கிடையாது சீக்கிரமா உன்ன உள்ள அனுப்பிச்சிடும் பாரு அப்படின்னு பொண்ணோட மாமா வம்பிழுக்கிறார் நீ நல்லா எழுதி வச்சுக்கோ உடனே அவன் எனக்கு ஒரு தம் இருந்தா கொடுங்க நல்ல வரவேற்பா இருக்கும் அப்படின்னு கேக்கான் உனக்கா கண்டிப்பா தரேன் நீ இன்னும் ஒரு அஞ்சு ஆறு கொலைக்கு திரும்பவும் உன்னோட ஆயில் தண்டனையோ இல்ல மரண தண்டனையோ அனுபவிக்கிறதுக்கு காத்துட்டு உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிடுறாரு போகும்போது கையில வச்சிருந்த துண்டு பிடிய தூக்கி அவன் பாக்கெட்ல போட்டுட்டு போறாரு இவனை பார்த்தா அப்படியே ஃபீல் பண்றவ மாதிரி இருக்கான் ஏதோ திருந்தி வந்தவ மாதிரி இருக்கான் பட் எப்படின்னு போக போக பாக்கலாம் இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோயினை கட்டுறாங்க அவர் பயங்கரமா வளர்ந்து பெரிய பொண்ணா இருக்கா பெரிய மியூசிக் ஆடிட்டோரியத்துல வயலின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா அவளோட அடுத்த கட்ட வேலை அவங்க அம்மாவை இன்னொரு மாடியில இருந்து கண்ணால பாத்து பார்த்து சந்தோஷப்படுவா அந்த அளவுக்கு பெருந்தன்மையான பொண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டி பெருக்கி தொடக்கிற வேலையில இருக்கா அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யற மத்த அதிகாரிகள் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து அவளுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு வராங்க அப்படி அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு புதுசா ஒரு டிடெக்டிவ் வேலைக்கு சேர்றான் அவங்கிட்ட இருந்தும் ஒரு பத்து டாலர் வாங்கி அதையும் சேர்த்து அவளுக்கு சம்பளமும் கொடுத்து போனஸும் அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா அது மட்டும் இல்ல சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட் அந்த போலீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்துட்டு வரா ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர் டே இருக்கு இல்லைங்களா அன்னைக்கு சின்ன பூ மாதிரி நூல்லே பண்ணி எல்லாரும் குத்திக்க சொல்றா அவளோட வாழ்க்கையை அப்படி ஓட்டிட்டு இருக்கா இந்த பக்கம் இந்த சைக்கோ கில்லர் ஒரு பார்க்ல போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நம்பரை தேடி பார்க்கறான் அவன் பழைய போன்ல இருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு யார் ஃபோன் எடுப்பாங்கன்னு தெரியல அப்படி தேடிட்டு இருக்கான் அந்த பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அசந்து டேபிள்ல படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அவங்க அப்பா கனவுல வந்து அவளுக்கு ஒரு கோட் எடுத்து போத்தி விட்டுட்டு போறாரு இன்னும் அவளுக்கு அவங்க அப்பாவை மறக்க நடக்கலன்றது இதுல இருந்து தெரியுது அவங்க மாமாவும் ஒரு போலீஸ் ஆபிசர் சைகோ கில்லரோட போட்டோவை சீஃப் டிடெக்டிவ் கிட்ட கொடுத்துட்டு இவன் மேல ஒரு கண்ணு வச்சுங்க இவன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டான் அப்படிங்கிறாரு பக்கத்துல புதுசா சேர்ந்த டிடெக்டிவும் அதை பாக்குறான் அடுத்த சீன்ல இந்த சீஃப் டிடெக்டிவும் புதுசா சேர்ந்தவனும் கார்ல போயிட்டு இருக்காங்க இவனை எப்படி இது மாதிரி தண்டனை கம்மியா கொடுத்தாங்க எப்படி இவனை வெளியில ரிலீஸ் பண்ணாங்கன்னு பேசிட்டே போறாங்க அப்போ இந்த ஊர்ல யார் யார் செத்து கிடந்தாங்களோ அவங்க இருக்க இடத்துல இந்த கொலக்கார இருந்திருக்கான் அது எல்லா சிசிடிவிலையும் பதிவாயிருக்கு பட் அவன் கொலை பண்ணாங்கிறதுக்கு எந்த வித ப்ரூஃபும் கிடையாது அதுக்கு புதுசா சேர்ந்த டிடெக்டிவ் எப்படி இவன் கொலை பண்ணான் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு நாயோட காலர் மாதிரி போட்டு செயினை புடிச்சு முறுக்கி கையை உடைச்சி ஒவ்வொருத்தரையும் துண்டு துண்டா வெட்டுறது சில பேரை கழுத்துல குத்திட்டு போறது இது மாதிரி கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அது மட்டும் இல்ல பல பெண்களை கற்பழிச்சு இவன் கொலை பண்ணியிருக்கான் அதுக்கான சாட்சியும் கிடையாது அதனாலதான் இவனை வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லைன்னா இவனுக்கு கண்டிப்பா மரண தண்டனை தான் குடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அதை கேட்டு புதுசா அந்த டிடக்டிவுக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ ரொம்ப பயப்படுற போல இருக்கு பயந்தா இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சீனியர் டிடக்டிவ் சொல்ல அடுத்த சீன்ல பதினைஞ்சு வருஷம் கழிச்சு ஜெயிலே இருந்து வந்து ஒரு ப்ரோ புரோக்கருக்கு கால் பண்ணிருக்கான் இவனுக்கு ஒரு பொண்ணு அனுப்பி வைக்க சொல்லி அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இவன் பண்ண கொலைகள் எல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே அந்த பொண்ணு கூட உல்லாசமா இருக்கான் அந்த பொண்ணுக்கு இவன் யாருன்னு தெரியாது அடுத்த சீன்ல அந்த பொண்ணு ஒரு மிருகத்துக்கிட்ட அனுப்பி வச்சிருக்க உனக்கெல்லாம் அறிவே இல்லையா ஆகும்னு கத்திட்டு கார்ல ஏறிடுறா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஒரு இடத்துல அவன் வண்டியை நிறுத்திட்டு அந்த புரோக்கர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கான் அப்ப இந்த ஹீரோயின் பொண்ணு இருக்கா இல்லைங்களா அவ ஹூடி எல்லாம் போட்டுட்டு அப்படியே பொறுமையா வரா இவனை யார் யார் மீட் பண்றான்றத நல்லா நோட் பண்றா அந்த புரோக்கரை கொலை பண்ணலான் போற சமயத்துல இன்னொருத்த அந்த இடத்துக்கிட்ட வந்து

கொலை நடந்த இடத்துல பிரஸ் மீடியா எல்லாரும் வந்திருக்காங்க போலீஸ் ஆபிசரும் வந்திருக்காங்க டிடெக்டிவ்ஸும் வந்திருக்காங்க டிடெக்டிவ்ஸ பார்த்து போலீஸ் ஆபிசர் கேக்குறாரு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நைட் எல்லாம் எப்படி இந்த கொலை நடந்துச்சு அவன் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேக்கும் போது சொல்றாரு இல்ல அவன் இந்த கொலையை செஞ்சிருப்பான்னு தோணல சார் சிசிடிவியை செக் பண்ணீங்களா இல்ல சார் அது சுவிச் ஆஃப் இருக்கு பிரஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சரி அவன் வர சொல்லுங்க நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் விசாரிக்க போறாரு ஏன் இந்த கொலை எல்லாம் செஞ்ச அப்படின்ட்டு நீங்க தப்பான ஆளை புடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்படின்னு கேக்குறான் திம்ரா நீ தப்பான ஆளா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் ஏற்கனவே நீ ஒரு பெரிய கொலகார ஒரு சைக்கிள் ஊருக்கே தெரியும் மேல சொல்லு ஏன் கொலை பண்ண அப்படின்னு கேக்குறாரு சார் அதெல்லாம் கிடையாது நான் ஜெயில இருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் புரோக்கருக்கு கால் பண்ணி ஒரு பொண்ணை கூப்பிட்டேன் அவ்வளவுதான் தெரியும் வந்தா போனோம் நீங்க வேணா சிசிடிவிய செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த கொலைக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறா இருந்தாலும் நக்கலா பேசணும்னு போலீஸ் ஆபிசர் ஒரு உத குடுக்கிறாரு இந்த நாய ரிலீஸ் பண்ணுங்க இவனை சுத்தி இருக்கிறவங்க யாரோ கொலை பண்றாங்க அந்த கொலை பண்றவங்க யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுறாரு அடுத்த சீன்ல ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துகிட்டு கெச் பண்ணிட்டு ரப்பரை வச்சு பென்சில் கல்லால கிருக்கி அதை அழைச்சி அது மூலியமா அங்க இருக்க பில்டிங் அங்க இருக்க அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் ட்ரா பண்ணிட்டு இருக்கா டிரா பண்ணி முடிச்சுட்டு மாடியில போய் அவங்க அம்மா பார்க்கலான்னு பாக்குறா அவங்க அம்மா ஏதோ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு அவங்க அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்த உடனே பணம் இருக்கான்னு கேக்குறான் பணம் இல்லன்னு போட்டு அடி அடினு அடிக்கிறான் அவங்க அம்மா அடிக்கிறத இவன் ஜன்னல் வழியா பார்க்கறான் பணத்தை கொடுத்துருக்கலாம்ல கேட்டோன்னு கொண்டாட்டி அடிக்கிறோம்னு ஊரில் எல்லாம் பேசுவாங்க இல்லையா அடிச்சதுக்கு அப்புறம் பணம் கொடுக்குறா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இவன் கீழே வர இவ அம்பிழுக்கிறா நீ திருந்தவே மாட்டியா தான் இருப்பியான்ட்டு மறுப்புக்கு அவன் எகத்தாலமா பேச மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறான் படியில இருந்து உருட்டிட்டு கீழே கீழே விழுந்துருவான் கீழே கிடக்கிற கல்லு எடுத்து அவன் தலையை நசுக்கியே சாகடிச்சிடறாங்க துபாய்ல எல்லாம் இப்படிதான் தப்பு செய்யறவங்களை கல்லாலே அடிச்சு கொள்வாங்களாம் அங்க மட்டும் அதே சட்டம் இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்றான் இந்த பக்கம் போலீஸ் ஆபிசரும் டிடெக்டிவும் சைக்கோ கில்லர் கிம்மோட வீட்டுக்கு கீழே தூங்கிட்டு இருக்கானுங்க கார்ல சைக்கோ கில்லர் வந்து அவங்க தூங்குறத ஒரு போட்டோ எடுத்துட்டு காலையில ஜாகிங் போயிட்டு இருக்கான் இப்படி தூங்குனா எப்படிங்க என்ன பிடிப்பீங்க எவ்வளவு கொலை நடக்குது என் பேர்ல பழி போடுறீங்க முதல்ல கொலை யார் பண்றான் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு சொல்றான் நீ முதல்ல கதவு சாத்திரியா நீ கிளம்புறியா எங்களுக்கு குளு உருது அப்படின்னு போலீஸ் ஆபிசர் இவன் கதவு சாத்திட்டு ஜாகிங் போறாங்க போற வழியில ஏதோ ஒரு பணம் கிடக்குது அது சுத்தி கிரௌட் எல்லாம் நிக்குது யார் இதை பண்ணா அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி அவன் நின்று அதை நோட் பண்றான் பாம்பின் கால் பாம்பரியும் இல்லைங்களா கொலை பண்ணவங்க அந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருது கொலை பண்ணவங்க ஓட இவன் ஃபாலோ பண்ணிட்டு ஓட பயங்கர சேசிங் சீனா இருக்கும் கடைசியில ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல எக்ஸைஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் பட் கொலை பண்ணவன பாக்க முடியல அவன் எஸ்கேப் ஆய ஓடிடுறான் ஓடுனது வேற யாரும் கிடையாதுங்க இந்த பொண்ணு தான் நேரம் அவன் வீட்ல போய் உட்கார்றா வீடு ஃபுல்லா மர்மமான முறையில நிறைய பேப்பரா ஒட்டி வச்சிருக்கா அது மட்டும் இல்லாம ஃப்ளோர்ல எல்லாம் இவன்

எல்லாம் பண்ண முடியாது போலீஸ்காரருக்கு இன்னும் கோவம் வருது அடுத்த பக்கம் இந்த பொண்ணு கொலை பண்ண போவா இல்லீங்களா குறுக்க வந்து இன்னொருத்த கொலை பண்ணுவா இல்லீங்களா அவன் பேரு ஒய் கொலக்காரன் வச்சுக்கலாம் அந்த ஒய் கொலக்காரன் என்ன பண்றான் நேரா கிம்மோட வீட்டுக்கே போறான் கிம்மு உள்ள வந்து வீடியோ கேம் விளையாண்டு இருக்காங்க இவன் மெதுவா கதவை திறக்க யாரோ நம்மள கொலை பண்ண வந்திருக்கான அவன் புரிஞ்சுக்கிட்டு நேரம் பெட்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறான் இவன் உள்ள வந்தவன் பெட்ல தான் அவன் படுத்திருக்கான பெரிய கத்தி எடுத்து அவனை கொலை பண்ண போக பட் அவன் பெட்ல இல்லன்றத அசியம் பண்ணிட்டு தேடி கண்டுபிடிக்கிறான் சரி பெட்ரூமோட கதவு மூடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு துறக்கலான்னு கையை வச்சு துறக்கறாங்க உள்ள இருந்து கிம்மி அவன் கையை குத்திட்டுறான் குத்தி அப்படி பாருங்க அடுத்து இவன் கைய உருவலான்ட்டு கிட்ட கதவு கிட்ட போவாங்க கண்ணு கிட்ட நேரா கத்தி வரும் பட் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவான் அந்த செகண்ட் வேற யாரோ கதவு தட்டுறாங்க கிம்மு டக்குன்னு ஓபன் பண்ணி என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேங்களா அப்படின்னு கேக்குறான் உனக்கு எப்படி தூக்கம்லாம் எல்லாம் வருது இவ்வளவு கொலைய பண்ணிட்டு அப்படின்னு அவரு கேக்குறாரு இல்ல அழைய விருந்தாடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அதான் விசாரிக்க வேண்டியதா போச்சு நீ கிம்மு சொல்ல ஏன் பின்னாடி யாராவது நிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேக்க இவன் ஆமான்னு சொல்ல இல்லன்னு சொல்லல அதை புரிஞ்சுகிட்ட போலீஸ்காரர் டக்குன்னு வந்து கிம்மு பின்னாடி நின்று துப்பாக்கி நீட்டுறாரு ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயி போயிருவாங்க வாய்க்கோல

ஒன்னா ரெண்டா அப்படின்னு இவர் சொல்ல இன்னும் நான் ஒரு அஞ்சு கொலையை பண்ண அத ரொம்ப ஆழத்துல புதைச்சு வச்சுட்டேன் அதை நீங்க கண்டே பிடிக்கலையே அப்படின்னு கோவம் வந்து பக்கத்துல இருக்க பாட்டில் எடுத்து மண்டே உடச்சு புடி அடி நீ அடிக்கிறான் அடிச்ச மாதிரியே வெளியில எழுத்துட்டு வந்துடுறான் ஒரு கார்ல வச்சுட்டு ஏன் அப்படி பண்ற வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றா சொல்றா அப்படின்னு அப்படின்னு சொல்லி போலீஸ்கார அடிச்சு கேட்கும் போது அவன் சொல்லவே மாட்டேங்கிறான் என்ன சிரிச்சிட்டு இருக்க நான் இவ்வளவு அடி அடிக்கிறேன் உன் தலையில இருந்து ரத்தம் வருது அதையும் மீறி நீ சிரிச்சிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்க சார் எனக்கு ஒரு ஃப்ரீ லஞ்ச் வாங்கி கொடுத்துருக்கீங்க அதை நான் சாப்பிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்க அடிச்சதுல கடைக்காரன் பில்லு கேட்கல நான் சிரிக்காம என்ன சார் செய்யறது நான் திரும்பி வந்திருக்கேன் என்ன நம்புங்கன்னு சொல்றேன் நம்ப மாட்டீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இதுக்கு மேல நான் எந்த கொலையும் பண்ண போறது இல்ல ஒரு முடிவுல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல டக்குன்னு துப்பாக்கி எடுத்து இவரு சுட போயிடுறாரு கடைக்காரன் வந்து தடுத்துடுறான் சார் சுட்டு நீங்க ஏன் சார் உள்ள போனோம் இந்த நாய விடுங்கன்னு விட்டுட்டு அவன் போயிடுறான் அந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க அதாவது கொலை பண்ணது ஒருத்தன் கிடையாது ரெண்டு பேருன்றத கண்டுபிடிச்சிடறான் அதாவது ரெண்டு சீரியல் கில்லர் இருக்கானுங்க படத்துல ஒரு பெரிய ட்விஸ்டுங்க அதே மாதிரி போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் போலீஸ்காரரும் செக் பண்ணி பார்க்கறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் வந்து குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும் அடிக்கடி கால் பண்ணிருக்கான் அவனோட டீடைல்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும் போது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனோட கேர்ள் ஃபிரெண்ட் இவன் அநியாயமா கொண்டு இருப்பான் அவனுங்க ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்டல்ல இருந்தா வந்திருப்பானுங்க என்ன தெரியுதுன்னா இவங்க ரெண்டு பேருமே சீரியல் கில்லர் தான் அதாவது ஒருத்தன் இவளுக்கு முன்னாடி போய் கொலை பண்ண போனா இல்லைங்களா அவனும் சீரியல் கில்லர் தாங்க சோ இத போலீஸ்காரரும் கண்டுபிடிச்சாரு இதுக்கு நடுவுல இவனோட பாஸ்ட நினைச்சு பாக்குறான் இவன் ரெண்டு பேரும் சின்ன வயசுல வேட்டையாடிட்டு ஒரு பிரிட்ஜு கடையில இந்த பொண்ணு உனக்கு தண்டா செட் ஆவா அப்படின்ற மாதிரி சொல்றான் இந்த கிம்மு அதுக்கு இன்னொருத்த கஷ்டம் வந்துட்டு இல்லடா உனக்கு தான் செட் ஆவா அப்படின்னு சின்ன வயசுல பேசிக்கிட்டு அந்த பழைய நினைவுகளை நினைச்சு பாக்குறான் அடுத்த சீன்ல இவன் என்ன பண்றான் ஒரு பெட் ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு நாய்க்கு போடுற காலர் வேணும் அப்படின்னு கேட்கிறான் நீங்க பெரிய நாய் வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல என் கழுத்துக்கு போடுற மாதிரி ஒரு காலர் வேணும் அப்படின்னு கேக்க எதுக்காக கேக்குறீங்க உங்க சைஸ்ல எல்லாம் நாய் இருக்காதே அப்படின்னு கடைக்கார கேக்க எனக்கு அர்ஜென்டா நாய் அங்கி வேணும் கொடுங்க பெல்ட்டும் வேணும் கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறா இந்த பக்கம் போலீஸ்கார் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு இங்க பாருங்க ரெண்டு சீரியல் கில்லருங்க இருக்கானுங்க கெமிக்கு எதாவது பரவாயில்ல இன்னொருத்தருக்கா இல்லைங்களா அவனுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது கூடாது முழு உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரி மீட்டிங் போட்டு முடிச்சிடறாரு இந்த பக்கம் இவன் சீரியல் கில்லர் அந்த முனையில நின்னுகிட்டு எங்கடா போன எங்க ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு யாருக்கோ ஃபோன் பண்ணி கேக்குறான் மறுபக்கத்துல செகண்ட் சீரியல் கில்லர் ஹலோங்கிறான் டக்குனு இவன் போனை வச்சுட்டு நேரம் வீட்டுக்குள்ள போய் பாக்குறான் ஒரு பேப்பர செகண்ட் சீரியல் கில்லர் வந்து இன்ஃபார்மரா வேலை செஞ்சிருக்கான் போலீஸ்க்கு சோ இதுல இருந்து என்ன தெரியுது அந்த மிஸ்டர் ஒய் இருக்கா இல்லைங்களா அவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் மாட்டி விட்டுருக்கான் அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு ட்ரக்ல வந்து வீட்டுகிட்ட இறங்குறா அந்த ட்ரக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே பழைய பாட்டிலா இருக்குது அதை வச்சு இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல இந்த பக்கம் பார்த்தா கிம் நேர போய் அந்த ஒய் கொலகாரனை மீட் பண்ணி இங்க பாரு என் வழியில குறுக்க வராத என்ன சுத்தி இருக்கவங்களை கொலை பண்றது நீ தான் தெரியும் என் மேல திரும்ப பழிய போட்டு என்ன உள்ள தள்ள போறது நீ தான் தெரியும் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா அடுத்த தடவை நான் உன்னை பார்க்கும் போது ஒன்ன கண்ட துண்டமா வெட்டி எங்கேயாவது புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பண்ணிட்டு கிளம்புறான் ஒய் கொலக்காரன் ஒரு கறி கடையில வேலை பார்த்துட்டு இருப்பான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறான் லைட் எல்லாம் ஆன் பண்ணி பாக்குறான் ஆன் ஆகல ரெண்டு அடி எடுத்து உள்ள வைக்கிறாங்க ஒரே பாட்டிலா கிடக்குது டார்ச் அடிச்சு காலை பார்க்கறான் காலில் பாட்டில் ஏறி இருக்குங்க வீடு ரூம் ஃபுல்லா ஒரே பாட்டிலா உடஞ்சு போய் கிடக்கு அப்படியே செவத்துக்கிட்ட ஒரு பொண்ணு உட்காந்துட்டு யார் நீ அப்படின்னு கேக்குறான் டக்குன்னு என்ன பண்ற கரண்ட் எடுத்து அந்த பாட்டில் மேல போட்டோன்னு அந்த இடம் ஃபுல்லா லிக்விடால நிறைஞ்சிருக்கு இல்லைங்களா ஷாக் அடிச்சு அதே இடத்துல அவன் விழுந்து சுத்துறான் செத்தவன் கிட்ட நேரம் வந்து ஒன்னு கொல்லணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது பட் அவன் தப்பிக்க கூடாது எக்காரணத்தை கொண்டு அவன் தப்பிக்க கூடாது இப்ப பண்ற கொலை எல்லாம் நீ தான் பண்ணிட்டு இருக்க எனக்கும் தெரியும் அதனாலதான் உன்ன கொலை பண்ண எந்த பழியும் அவன் மேல போட முடியாது நீ மாட்டிக்கிட்டீனா போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்றா அடுத்த சீன்ல கிம்மு சிரிச்சுக்கிட்டே வந்து பெட்ல படுக்கிறான் ஏன்னா இவன் பயம் தான் இல்லைங்களா அதை நினைச்சு இவன் சிரிச்சுக்கிட்டே பெட்ல வந்து படுக்கிறான் படுத்தவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு பக்கத்துல யாரோ இருக்க மாதிரி இருக்கு டக்குன்னு போர்வையை விளக்கிட்டு பாக்குறாங்க ஒரு வித பயத்தோட இவனோட ஃப்ரெண்டு செத்து போய் ஒரு கவர்ல மூடப்பட்டு கழுத்துல நாய் சங்கிலி மாட்டி அதே மாதிரி இவன் எப்படி கொலை பண்ணுவானோ அதே சீரியல் கில்லிங் மெத்தட்ல பண்ணிருக்காங்க யாருன்னே தெரியல யோசிச்சுட்டே நிக்கிறான் பின்னல இருந்து அவன் ஓடி வந்து அவனை கீழே தள்ளி அவன் மேல ஏறி உட்காந்து இடுப்புலயே கத்திய சொருவிடுறான் சொருவிட்டு உன் இடுப்புல நான் கத்திய சொருவிட்டேன் நீ அசஞ்சன்னா ஃபுல்லா வெட்டிடுவேன் நான் சொல்றதை மட்டும் கேளுன்றான் இப்ப நான் ஏன் இவனை கொலை பண்ண தெரியுமா நீ தப்பிக்க கூடாதுங்கிற ஒரே ரீசன் தான் கண்டிப்பா நான் உன்னை பழிவாங்க வாங்குவேன் உன்னோட மரணம் சாதாரணமா இருக்க கூடாது கண்டிப்பா நான் உன பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த நாய் சங்கிலி இல்ல பேலன்ஸ் தொங்கும் இல்லைங்களா அதை புடிச்சு இவன் கழுத்த போட்டு இருக்கு இருக்குன்னு இருக்கிறா இவன் அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு போனோன்னா வயசே பாயிடுறா கிம் இவ யாருன்றத பார்க்கவே இல்ல கிம் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான் பேரண்ட்ஸ் சத்தம் கேக்குது போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சு போய் ஒளிஞ்சுக்கிறான் கடகடன் வந்து போலீஸ் இன்ஃபார்ம் எப்படி செத்தான் அப்படின்றத பாக்குறாங்க பக்கத்துல கிம்மோட ரத்தம் காயாம இருக்கு அதை பார்த்துட்டு இவன் எங்கேயும் ஓடல இந்த பில்டிங்ல தான் இருக்கான்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிடறாங்க அதே சமயத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அன்னைக்கு அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருப்பா போல போல அவளை அடிச்சு பாத்ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க பாத்ரூம்ல படுக்க வச்சது யாருன்னே தெரியல கண்டிப்பா கிம்மா இருக்காது அந்த பொண்ணு தான் பண்ணிருக்கா அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு பெட்ல உட்காந்து இருக்காரு பெட் கடையில இருந்து பிளட் வருது பெட் தூக்கிட்டு பார்த்தா அதுக்கு கீழே ஒரு பையன் சத்து கிடக்குறான் சோ இத்தனையும் பண்ணது அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு போன அவ பண்ணி பாக்குறா லண்டன்ல ஒரு மியூசிக் காம்படிஷன் கண்டிப்பா இதுக்கு டிக்கெட் புக் பண்ணுவோம் இவன் மாட்டி பாய்ந்து தடவை நம்ம ஃப்ரீயா போயிட்டு காம்படிஷன் அட்டன் பண்ணிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்து ஸ்வெட்டர்ல பின்ன ஆரம்பிக்கிறா அவளோட பொருட்கள் எடுத்து பார்த்துட்டு இருக்கா அதே சமயம் இந்த பக்கம் இந்த பக்கம் கிம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதே பில்டிங்ல தான் இருக்கான் அதே மாதிரி அந்த பாத் டப்ல அடிபட்ட பொண்ணு ஆம்புலன்ஸ்ல ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கு பலத்த அடி இருக்கு இல்லைங்களா கூட்டிட்டு போற வழியிலேயே போலீஸ்காரன் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அவனை கிம் எந்த இடத்து அடிச்சு போட்டுறான் டக்குன்னு என்ன பண்றான் வந்து அந்த பொண்ணையும் கொலை பண்ணிடுறான் நீ ஒருத்தி விட்டிம்னு இருந்தா தானே உண்மையெல்லாம் தெரிய வரும் கண்டிப்பா இதை நான் பண்ணல அந்த பொண்ணு தான் பண்ணான்ற விஷயம் போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது நீ இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறான் பெரிய போலீஸ் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு எல்லாரையும் பிடிச்சி திட்டு திட்டு திட்டுறாரு என்ன நினைச்சிட்டு ஒரு கொலகார காரணம் இப்படி தவற விட்டுட்டீங்களே நீங்க எல்லாம் எதுக்கு வேலை செய்யறீங்க திரும்ப அவனை போய் புடிச்சிட்டு வராம நீங்க போலீஸ் ஸ்டேஷன் குள்ளே சொல்லி கத்தி அமிச்சிடுறாரு இவங்களும் பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க இவன் என்ன பண்றா நேரம் இந்த கொலைய பண்ணது நான் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு துப்புரவு தொழிலாளர் மாதிரி டிரெஸ் போட்டுட்டு போலீஸ் கிட்ட கன்ஃபன் பண்ணிட்டான் இந்த கொலைய பண்ணது என் ஃப்ரெண்ட கொலை பண்ணது இதெல்லாம் நான் கிடையாது வேற யாரோ என்ன பழிவாங்கிறதுக்காக வாங்குறதுக்காக பண்ணிட்டு அவங்களை மட்டும் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா நான் அவங்கள கொலை பண்ணிட்டு நான் வந்து சரணடைறேன்னு சொல்லிடுறான் அடுத்த சீன்ல இந்த பொண்ணு எம்பசில வெயிட் பண்ணிட்டு இருக்கா டிக்கெட் வாங்குறதுக்காக அப்ப என்ன நடக்குதுன்னா அவளுக்கு முன்னாடி மாதிரி ஒருத்த நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு கீழே வைக்கிறான் அவனோட ரிட்டர்ன் வந்தோன்னா அவன் டிக்கெட் செக் பண்ண போயிடுறான் அந்த சமயத்துல இவன் நியூஸ் பேப்பரை படிச்சு பாக்குறான் இவன் கன்ஃபெக்ஷன் பண்ணது இவளுக்கு தெரிய வருது சோ இவன் எஸ்கேப் ஆயிட்டான் இவன் சட்டத்தை கையில மாட்டிக்கல அப்படின்னு தெரிஞ்சவ அந்த ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு திரும்ப வரா திரும்ப வந்து நாய் சங்கிலி வாங்கிட்டு வீட்டுக்கு போறா அதே சமயம் கிம் என்ன பண்றான் ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு இவ யார் என்னன்றத கண்டுபிடிக்கிறான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கெஸ்ட் பண்ணிருப்பான் யார் யாரை கொலை பண்ணா அவங்களுக்கு யார் யார் ரிலேஷன் இருக்காங்க ஏன்னா ஒரு பொண்ணு நம்மள தள்ளி விட்டு மேல ஏறி நம்மள கத்தியால குத்திட்டு என்ன அமைக்கி புடிச்சிருந்தா அது ஒரு பொண்ணு இருபது வயசு பொண்ணு பொண்ணுன்றதை கண்டுபிடிச்சிடறான் ஆனா முகத்தை அவன் பார்க்கல யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் பன்னெண்டு பேரை கொலை பண்ணதையும் இப்ப நடந்த கொலைகளையும் எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி சம்பந்தப்படுத்தி பாக்குறான் கடைசியில ஒரே ஒரு காயின் மட்டும் நிக்குது அதை வச்சு அவன் ஈஸியா கெஸ் பண்ணிடறான் நம்ம பார்க் கிட்ட ஒரு போலீஸ் ஆபீசரை கொலை பண்ணோம் அவருக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு தான் வளர்ந்து வந்து என்ன பழி வாங்குதுன்றது தெரிஞ்சுக்கிறான் நேரம் ப்ரௌசிங் சென்டர் போறான் ஃபுல் டீடைல் அவளை பத்தி ஏதாவது டீடைல் இருக்கா போட்டோ இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி பாக்குறான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அந்த சமயத்தை நம்ம ஸ்மூவ் பண்றான் இதை கண்டிச்சு கிடைக்காரு சின்ன பசங்க எல்லாம் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்காங்க படிக்கிற பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றதையும் கேட்காம இவன் புக் பண்ணிட்டு இருக்கான் டக்குனு இவனுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது ஏன்னா அப்பதான் வந்து துண்டு பேப்பரை எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க கிம்ங்கிற கொலக்கார சைக்கோ கிளர் சுத்திட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு போலீஸ் எல்லார்கிட்டையும் நோட்டீஸ் கொடுத்துருக்கும் அந்த நோட்டீஸ் எடுத்து பார்த்தோன்னா இவனோட ஃபேஸ் வந்து சேமா இருக்கிறதுனால போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க போலீஸ் அந்த இடத்துல போறதுக்குள்ள அவன் அந்த சீட்ல இல்ல கண்டிப்பா இந்த ரூமை விட அவன் வெளியில போயிருக்க போறது இல்ல அதனால அங்க இருக்க எல்லாரையும் வந்து செக் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு போலீஸ்கார் மேல ஒரு கனால ஷூட் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் அங்க இருக்க ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிட்டு வர்றாரு அதுக்குள்ள

கொஸ்டின்கே வந்து இவன் யாருன்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலான்ட்டு வரான் அதுக்குள்ள இவ இந்த கொலகாரனோட ஃபேஸை வந்து ஸ்கெச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான் ஏன்னா இவ முடிவு பண்ணிட்டா இவன் வந்து கண்டிப்பா இவனை பழி வாங்காம வேற எங்கேயும் போக முடிவு பண்ணிட்டு ரொம்ப சோகத்தோட கீழே இறங்கி வருவாங்க அந்த நேரத்துல கொலகாரனா பாத்துடுறான் கண்டிப்பா இவன் என்ன தேடிதான் வந்திருக்கான்றது புரிஞ்சுக்கிறான் நேரம் வீட்டுக்கு போயிடுறான் இவன் என்ன பண்றான் நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இது மாதிரி நான் ஒரு போலீஸ் ஆபிசர் இறந்தாரு இல்லைங்களா அவரோட ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஆச்சு அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல எனக்கு அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்கணும்னு அவன் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி எடுக்க போறான் அந்த பொண்ணோட பேரும் சொல்றான் இவன் விசாரிக்கிறதுல அந்த பொண்ணோட பேர் சொன்னோட ஒரு தடவை என்ன ஆயிடுது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவன் கொல பண்ணிட்டான்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா அந்த சமயத்துல இந்த பொண்ணு எது தப்புல இவன் இடிச்சிருவான் இடி சொன்னா அவ கீழே விழுந்துருவான் அவன் கை பிடிச்சி தூக்கி விட்டவன் அவ ஐடி கார்டு எடுத்து பார்ப்பான் அந்த பொண்ணோட பேரும் இவ பேரும் ஒன்னா இருக்கும் சோ அந்த பொண்ணு கெஸ் பண்ணிக்கிட்டு அட்ரஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா அவரோட ஃப்ரெண்டு தானே நீங்க ஏன் அட்ரஸ் இல்லைன்னு சொல்றீங்கன்னா இல்ல ரொம்ப நாளா நான் ஊர்ல இல்ல இப்பதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் அட்ரஸையும் கொடுத்துறான் அதை வாங்கிட்டு இவ்வளவு தேடிட்டு வீட்டுக்கு போறான் அதுக்குள்ள இவ ரெடி ஆயிடுறான் அங்க ஒரு மஞ்ச கலர் பேப்பர்ல என்ன எழுதி வச்சிருப்பானா கடவுளோட வார்த்தைகள் அது மட்டும் இல்லாம இவளை என்கரேஜ் பண்ற வார்த்தைகள் மாதிரி அவளோட ரூம் ஃபுல்லா சிவரு ஃபுல்லா ஒட்டி வச்சிருப்பா அதுல இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டுட்டு கடவுள் எல்லாம் கிடையாது நம்ம தான் வந்து அழி தேக்கணும் அப்படின்ற முடிவோட வெளியில வர போறா அவன் வந்துட்டாங்கறது இவளுக்கும் ஃபீல் ஆகுது டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவன் வயிற்றுல இவ குத்து இவன் வயிற்று கையில அவன் குத்திடுறான் இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த பக்கம் போலீஸ் ஆபிசருக்குலாம் நல்லா கெஸ் பண்ணிடுறாங்க கிம்ம கொலை பண்ண போறது இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணை கொலை போறது கிம்ம தான் அப்படின்றது கெஸ் பண்ணி வேணா அவங்க அப்பா சாவுக்கு காரணமா இருந்ததுனால இந்த பொண்ணு பழி வாங்க போறான் இவன் ஃப்ரெண்டு சவுக்கு காரணமா இருந்ததுனால இவளை இவன் பழி வாங்க போறான்றது தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இவனை நிம்மதியாக வாழ விடல இல்லைங்களா போலீஸ் வந்து சர்ச் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நூத்துக்கணக்கான பேட்ரோல் இவங்களை ரெண்டு பேரையும் தேடிட்டு வந்துட்டு இருக்கும் இந்த பக்கம் இந்த பொண்ணை இவன் பிடிச்சிடறா இல்லைங்களா பயங்கர ஃபைட் நடந்துட்டு இருக்கும் அதுல இருந்து அவனை அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டு ஒரு பார்க்குக்கு போறான் பார்க்குக்கு போனவன் நேரம் ஊஞ்சல் ஏறி நின்னுக்குறான் நின்னுட்டு அவன் பாட்டுல ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கா சரி என்ன பழி வாங்கணும்னு தானே வந்த அதை செய்யாம எதுக்கும் ஊஞ்சல் இருக்க அப்படின்னு அவன் கேட்கறான் நான் உன்னை கொலை பண்றதுனால நீ ஒரே தடவை

பிடிச்சிடுறாங்க ஓ இதுக்கப்புறம் இவனுக்கு தூக்கு தண்டனங்கிறத அறிவச்சு ஊர் மக்கள் முன்னிலையில அவனுக்கு தீர்ப்பு கொடுத்து அவனுக்கு தூக்கு தண்டனை வழங்கிடுறாங்க அண்ணோட உயிரை கொடுத்து சீரியல் கில்லருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா இந்த முடிவு பெரிய ட்விஸ்ட் கொடுத்ததும் இல்லாம கண்ணுல கண்ணீரை வர வச்சு திஸ் இஸ் தமிழ் ஓக்கல் கேண்டி ஐ மீனோ தேங்க் யூ ஃபார் வாச்சிங்